ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான இந்த வைகாசி மாதம் அதாவது ஜூன் பதினான்கிற்குள் உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த கிரகங்களின் சஞ்சாரம் அப்படின்றது ரிஷபம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு மிதுனம் ராசியில் செவ்வாய் விருச்சகத்தில் கேது மகரம் ராசியில் சனி கும்பம் ராசியில் குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களினால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொழில்நுட்பம் தெரிந்த துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே விரைந்து செய்வதன் மூலம் காரிய சித்தி உண்டாகுங்க தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும் அரசு தொடர்பான பணிகளை நீங்கள் சற்று நிதானத்துடன் கையாள வேண்டுங்க குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டுக்கொடுத்து செல்வதன் மூலம் மன வருத்தங்கள் குறையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகுங்க எனவே அவர்களுடன் விட்டுக்கொடுத்து செல்வது நன்மையை தருங்க மேலும் இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும் வீட்டிற்கு தேவையான வசதியையும் மேம்படுத்துவீங்க நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பழைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க வீடு கட்டும் பணி தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் இடமாற்றம் பற்றிய சுப செய்திகள் கிடைக்குங்க சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் அதிகரிக்குங்க பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க இவ்வாறு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் கிடைத்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க குலதெய்வத்தை வழிபாடு செய்து வர மகிழ்ச்சி உண்டாகுங்க குடும்பத்தில் நிம்மதி பெருகும் மேலும் துலாம் ராசியினர் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களையும் தெரிந்து கொள்ளலாங்க மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது போல் செயல்பட்டாலும் இறுதியில் நீங்கள் நினைத்ததையே செய்யும் குணமுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாகுங்க தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகுங்க நீங்கள் யாரிடமாவது பணத்தை கொடுத்து வைத்திருந்தால் அவை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பணியாட்கள் மூலம் நன்மையே ஏற்படுங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நன்மதிப்பை பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க அதே போல் உங்களுக்கு உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடுங்க சக பணியாளர்களை ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் அதாவது திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நன்மையே கிடைக்குங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் காலமாக இருக்கும் அதே போல் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க அதாவது உங்களுக்குள் இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க அதனால் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அற்புதமானதாக இருக்கும் பெண்கள் புதிய தொழிலை துவங்கலாங்க அதே போல் கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டுங்க இருந்தாலும் உங்களுக்கு லாபமே உண்டாகுங்க நீங்கள் எந்த ஒரு புதிய கோப்புகளிலும் கையெழுத்தும் முன்பு கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு லாபத்திற்கு பஞ்சம் இருக்காதுங்க அரசியல் துறையினர் அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும் உங்களுக்கு அவ பெயர் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லதுங்க கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியிலிருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீங்க உங்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் பாராட்டு கிடைக்குங்க இவ்வாறு உங்களுக்கு அனுகூலமான பலன்களே கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க உங்களுக்கான பரிகாரமாக பிரதோஷ வேலையில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க குடும்பத்தில் அமைதி ஏற்படும் மேலும் உங்களுக்கு லாபம் ஏற்படுங்க இவ்வாறு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களே வருகின்றது மேலும் உங்களுக்கான சந்தராசிரமம் தினம் ஜூன் ஒன்பது ஆகுங்க எனவே இந்த தினத்தில் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க அடுத்ததாக வைராக்கியமும் பிடிவாத குணமும் கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களே நீங்கள் விடாமுயற்சியுடையவர் இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லதுங்க பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களை சாதகமாக முடிக்க உதவும் காரியங்களில் தாமதம் உண்டாகலாங்க தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது உங்களின் கவனக்குறைவால் மேலதிகாரிகளிடம் மனஸ்தாபம் ஏற்படலாங்க எனவே மேலதிகாரிகளுடன் எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபடாதீங்க முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்லுங்கள் குடும்பம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையுங்க பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்குங்க வெளியூர் பயணங்கள் குடும்பத்துடன் சென்று வருவீங்க பெண்கள் எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை நடக்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க கலைத்துறையினர் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும் உங்களுடைய மன கவலைகள் தீருங்க உங்களுடைய உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் அதே போல அரசியல்வாதிகள் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகுங்க உங்களுடைய கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழல் உருவாகும் அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல பலன்களே கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம் எந்த வேலையிலும் முழு கவனம் தேவைங்க இவ்வாறு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் பதினான்காம் தேதி வரை எந்த ஒரு செயலையும் கவனமும் பொறுமையும் இருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டமே கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க ராமரை வணங்க குடும்பத்தில் குழப்பம் நீங்கி நன்மை உண்டாகும் மேலும் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படுங்க எனவே வீட்டில் ராமர் படம் இருந்தால் அவரை வணங்குவது நல்லது மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டமம் தினம் ஜூன் பத்து ஆகுங்க எனவே ஜூன் பத்தாம் தேதி ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க எளிதில் கோபமடையாமல் பழகுவதற்கு இனிமையான குணம் கொண்ட விசாகம் நட்சத்திரக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய தடைகள் நீங்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பண வரத்து எதிர்பார்த்தது போல் இருக்குங்க புதிய நபர்களின் நட்பும் கிடைக்கும் இதனால் மகிழ்ச்சியும் அடைவீங்க பாதையில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க திடீர் குழப்பம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குங்க உங்களுடைய உழைப்பிற்கேற்ற லாபம் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும் அதே போல் சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லதுங்க அதாவது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக சிலர் திட்டமிடலாங்க எனவே நீங்கள் கவனமாக இருங்க சக பணியாளர்களின் வேலைகளில் உங்கள் உதவி தேவைப்படும் சூழல் உருவாகலாம் குடும்பம் சிறு சண்டைகள் உண்டாகலாங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கணவர் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க எந்த ஒரு செயலையும் பெரியவர்களின் ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே பெண்கள் மனதிலிருந்த திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் பொழுதும் கவனமாக இருங்க வேலை செய்யும் பொழுது எச்சரிக்கையாக செய்யுங்கள் சின்ன சின்ன அடிப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருங்க கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலம் இதுங்க வாய்ப்புகள் வந்து குவியும் நீங்கள் புத்தி சாதுரியத்துடன் கையாள்வதால் லாபமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அரசியல்வாதிகள் இனிமையான செய்திகள் தேடி வரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்குங்க பெற்றோர் மற்றும் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க சக்தியை வணங்க உங்களுக்கு இருக்கும் துன்பங்கள் நீங்கும் மனக்கவலை அகலுங்க தினமும் சக்தியை ஒரு முறை மனதில் நிறுத்தி உங்களுடைய வேண்டுதலை வைத்து இல்லையென்றால் மனதார அவர்களை நினைத்து அந்த நாளை தூங்குவதே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டமம் தினம் ஜூன் பதினொன்று ஆகுங்க இந்த தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களான நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைப்பிடிங்க எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் பதினான்கிற்குள் இந்த பலன்கள் கிடைத்தே தீரும் என்று கணிக்கப்பட்டிருக்குங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ